வணக்கம் மக்களே, நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் தண்ணி அப்படின்றது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பொருள் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஆனால் அந்த தண்ணியை பற்றின ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு தெரியுமா? இந்த தண்ணியை பற்றின ஒரு சில கட்டுக்கதைகள்லாம் இருக்குல்ல, அதை நம்பலாமா நம்பக்கூடாது அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? தண்ணியை எப்படி கரெக்டாக குடிக்கணும், எப்படி தப்பாக குடிக்கக்கூடாது அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? சப்போஸ் தெரியலாம், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக போகிறேங்க, ஏன்னா இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தண்ணியை பற்றின கட்டுக்கதைகள், அதாவது மிச்சுன்னு சொல்லுவாங்க, அதை நம்பலாமா நம்பக்கூடாது அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கட்டுக்கதைகளை இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற மித் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது எல்லாரும் ஒரு நாளைக்கு 8 glass ஆஃப் வாட்டரை குடிக்கணும், இல்லைன்னா 2 liter வாட்டர் குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக கிடையாது, அது போய் தான். அது எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் யூனிவர்ஸலாக யாருமே இவ்வளோ தண்ணி தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த 8 glass 2 liters அப்படின்றதுலாம் வந்து எங்கே ஆரம்பிச்சுது அப்படின்றது கூட யாருக்குமே தெரியாதான். நம்ம எவ்வளோ தான் லிட்டர் லிட்டராக தண்ணி குடித்தாலும் நம்ம பாடி நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி எடுத்துக்கிட்டு மீதி எல்லாத்தையுமே வெளியேற்றிடுமா. ஸோ அவ்வளோ தண்ணி குடிக்கிறதும் வேஸ்ட்டு தான். நிறைய தண்ணி குடித்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஃபோட்டோவில் பார்க்குறோம்ல, இந்த மாதிரி கை கால் எல்லாம் ஸ்வெல் ஆகிடுமா? நம்ம கை கால் உடம்பானா கூட பரவாயில்லையே, இருக்கிறதுலே ரொம்ப மோசமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மூளை கூட இந்த மாதிரி ஸ்வெல் ஆகி நிறைய மூளையில் ப்ராப்ளம்ஸ் வர சான்சஸ் இருக்குது அப்படின்னு நிறைய டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ அளவை மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிற மித் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படின்னாலே எனர்ஜி ட்ரிங்க் தான் குடிக்கணும்னு நினச்சிட்ருக்கோம். உண்மையிலே அப்படி கிடையாது. எனர்ஜி ட்ரிங்க் மட்டும்தான் குடிக்கணும் அப்படின்னு கிடையாது, தண்ணி கூட குடிக்கலாம். அப்புறம் எதுக்கு எனர்ஜி ட்ரிங்க் குடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் ஒரு டேஸ்ட்டுக்காக தான் குடிக்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற மித் என்னென்னா, அது இத்தனை நாள் கட்டுக்கதையாக இருந்தாலும் ஒரு உண்மையான விஷயம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிளாஸ்டிக் பாட்டில்லாம் அடிக்கடி ரீயூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் அந்த மித்து. ஆனால் நிறைய பேர் ரீயூஸ் பண்ணுறது நல்லது தானே அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்போ அது கரெக்டு தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ரீயூஸ் பண்ணுறது அப்படின்றது கம்பெனிக்கிட்ட கொடுத்து ரீயூஸ் பண்ணுறதை நான் சொல்லலை. கடையில் தண்ணி வாங்கி குடிச்சிருப்போம், அதே பாட்டிலில் மறுபடியும் மறுபடியும் தண்ணி ஊற்றி ஊற்றி குடிப்போம்ல, அதுதான் தப்பு. ஏன்னா அந்த பாட்டிலில் ஒரு எக்ஸ்பிரி டேட் இருக்கும். தண்ணிக்கு எக்ஸ்பிரி டேட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, அந்த பாட்டிலுக்கு அது. அந்த டேட்டுக்கு மேலே அதில் தண்ணி ஊற்றி வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா பாட்டிலில் இருக்க கெமிக்கல் தண்ணியில் மிக்ஸ் ஆகி அதை நம்ம குடிச்சு நம்மளுக்கும் அது பாய்சனாகவே மாறிடும். தண்ணியை பற்றின கட்டுக்கதைகள் இவ்வளோதான். வேறு ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் வாட்டரை பற்றின கட்டுக்கதைகளை பற்றி பார்த்தோம், இப்போ நம்ம வாட்டரை பற்றின ஃபேக்ட்ஸை பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய பாடியில் 60-70% ஆஃப் வாட்டர் இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஆனால் நம்மளுடைய பிளட்டில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? அதாவது பிளட்டில் 90% வாட்டர் மட்டுமே இருக்குது. ரிசர்ச்சர்ஸ்லாம் தண்ணியை பற்றி ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் தெரிய வந்திருக்கு. அது என்னென்னா, அதாவது தண்ணி அப்படின்றது நம்மளுடைய பிளட் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ண ரொம்பவும் உதவுது அப்படின்றது தான் அந்த விஷயம். சில்ட்ரன்ஸை விட அடல்ட்ஸ் தான் நிறைய தண்ணி குடிப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதான் தப்பு. ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சில்ட்ரன்ஸ் தான் அடல்ட்டை விட ரொம்பவும் நிறைய தண்ணி குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வாட்டரை பற்றின ஃபேக்ட்ஸ் அவ்வளோதான். உங்களுக்கு எதாவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி தண்ணியை பற்றின ஃபேக்ட்ஸை பற்றி பார்த்துருந்தோம்ல, இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எந்த வழியில் கரெக்டாக தண்ணியை குடிக்கணும், எப்படி தப்பாக குடிக்கக்கூடாது அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நம்ம சாப்பிட்ட உடனே நம்ம தண்ணி குடிச்சிடுவோம், அது நம்மளுக்கு கொஞ்சம் நிம்மதியாகவும் இருக்கும். ஆனால் உண்மையிலேயே அது மிகப்பெரிய தப்பு.
ஏன் தப்பு அப்படின்றதுனா, நம்ம சாப்பிட்டோன்னே நம்ம வயிற்றில் வந்து டைஜஷன் பண்ணுறதுக்காக ஒரு ஆசிட் வரும். அந்த ஆசிட் சுரக்கும் போது நம்ம தண்ணி குடிச்சிட்டோம் சாப்பிட்டோன்னே அப்படின்னா அந்த ஆசிட் வந்து டைல்யூட் ஆகி ஒர்க் ஆகாமல் போய் நம்மளுக்கு வந்து டைஜஷன் ஒழுங்காக நடக்காமல் நிறைய நோய்கள் வர வாய்ப்புகள் இருக்குது. அப்போ சாப்பிட்டு தண்ணியே குடிக்கக்கூடாதா அப்படின்னா அப்படி கிடையாது. சாப்பிட்றதுக்கு 30 மினிட்ஸ்க்கு முன்னாடி தண்ணி குடிக்கணும், அப்புறம் சாப்பிட்டக்கப்புறம் 1 ஹவர் கழித்து தான் நம்ம தண்ணி குடிக்கணும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்டாக நம்ம அடுத்து பண்ணக்கூடிய தப்பு என்ன அப்படின்னா, சாப்பிட்ட உடனே தண்ணியே குடிக்கக்கூடாது. இதில் நிறைய பேர் ஐஸ் வாட்டர் குடிப்பாங்க, அதுவும் இந்த வெயில் காலத்துக்கு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஐஸ் வாட்டர் மட்டும்தான் குடிப்பாங்க. ஏன் ஐஸ் வாட்டர் குடிக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இதை எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. அது என்னென்னா, நம்ம சாப்பிட்றதுல நிறைய எண்ணெய் பொருட்கள் இருக்கும், அதனால நம்ம ஐஸ் வாட்டர் குடிக்கும் போது அந்த எண்ணெய்லாம் வந்து மேலேயே வந்து வெள்ளை கலராக மாறி டைஜஸ்ட் ஆகாமல் நின்றுடும். அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோவிலேருந்து எப்படி தண்ணியை கரெக்டான வழியில் குடிக்கணும், எப்படி தப்பான வழியில் குடிக்கக்கூடாது, தண்ணியை பற்றின கட்டுக்கதைகளை நம்பலாமா நம்பக்கூடாதா, மற்றும் தண்ணியை பற்றின ஃபேக்ட்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பேன்னு நம்புகிறேன். சப்போஸ் தெரிஞ்சுக்கலன்னா மறுபடியும் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள்.